வணக்கம். பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிட அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை முதல் நாளான இன்று மலேசியா உட்பட உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள் இன்று தை பொங்கலை கொண்டாடுகின்றனர். உழவர் திருநாள் என்றழைக்கப்படும் பொங்கல் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் நன்னாளாகும். இன்றைய நாளில் மஞ்சள் குத்துடன் புது பானையில் பால் பொங்கியவுடன் அது பொங்கி வழியும் போது பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சியாக கூறி அதன் பின் புத்தரிசி சர்க்கரை ஆகியவற்றுடன் பொங்கலிட்டு அதனை சூரியனுக்கு படைத்து நன்றி செலுத்தும் நாளாகவும் பொங்கல் விளங்குகிறது. மலேசியாவில் தமிழர்கள் வாழும் இல்லங்களில் வாசலில் கரும்பும் தோரணங்களும் மா இலைகளும் கட்டி மங்களகரமான உடையணிந்து குடும்பத்தோடு பொங்கல் வைக்கும் வைபவங்கள் பல தலைமுறைகளும் கடந்து தொடர்ந்து நடைபெறுகின்றன. அதுவும் இவ்வாண்டு பொங்கல் தினம் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் மலர்ந்துள்ளதால் விடுமுறை மகிழ்ச்சியோடு தமிழர்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்றனர். இவ்வேளையில் மலேசிய பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், மனிதவள அமைச்சர் வி சிவகுமார், மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன், இந்து சங்க தலைவர் கணேசன் தங்கவேலு உட்பட அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் பொங்கல் திருநாள் குதூகலமாகவும் ஒற்றுமை நாளாகவும் அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வணக்கம் மலேசியாவும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. மாயிகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் ஆதரவில் சுங்கை சிப்புட் மாயிகா ஸ்ரீதாமான் கிளையின் ஏற்பாட்டில் சுங்கை சிப்புட்டில் வாழும் வசதி குறைந்தோருக்கு பொங்கல் பானை மற்றும் பொங்கல் வைப்பதற்கான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டது. வசதி குறைந்தவர்களும் எவ்வித பாகுபாடுமின்றி மகிழ்ச்சியுடன் பொங்கல் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் மாயிகா ஸ்ரீதாமான் கிளையினரின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாயிகா ஸ்ரீதாமன் கிளையின் தலைவர் வி சின்னராஜு தமது பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அம்னோ தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடாது என்று கட்சியின் பொதுப்பேரவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இறுதியானது என அக்கட்சியின் தலைவர் டத்து ஸ்ரீ அகமது ஜைத் ஹமிடி தெரிவித்திருக்கிறார். கட்சியின் இரண்டு உயர்மட்ட பதவிக்கு போட்டி இருக்கக்கூடாது என பேராளர்கள் செய்துள்ள முடிவை அம்னோ உறுப்பினர்கள் மதிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கட்சியின் சட்ட விதிகள் மற்றும் அம்னோ பொதுப்பேரவையின் விதிமுறைகளுக்கு ஏற்பவே பேராளர்களும் நிரந்தர தலைவர் தான் ஸ்ரீ பட்ருடீன் அமீருடீனும் இந்த விவகாரத்தை கையாண்டுள்ளதாகவும் ஜாஹித் தெரிவித்தார். இதனிடையே தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டி இருக்கக்கூடாது என நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அம்னோ உதவித் தலைவர் இஸ்மாயில் சப்ரியாகோப், அம்னோ இளைஞர் பிரிவின் முன்னாள் தலைவர் கைரி ஜமலுடீன் உட்பட பலர் தங்களது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடாது என்றால் கட்சியின் உதவித் தலைவர் உட்பட இதர அனைத்து பதவிகளுக்கும் ஏன் போட்டியிருக்க வேண்டும் என இஸ்மாயில் சப்ரி கேள்வி எழுப்பினார். இந்த முடிவு மறுபரிசீலிக்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இவ்வாண்டு தேர்தல் நடத்தப்பட்டால் பக்கத்தான் ஹரப்பான் தேசிய முன்னணி கூட்டணி மொத்தம் உள்ள 56 தொகுதிகளில் 53 தொகுதிகளை கைப்பற்றும் வாய்ப்பு இருப்பதாக பிகேஆர் கட்சியின் துணைத் தலைவர் ரஃபீஸி ரம்லி தெரிவித்தார். 15வது பொது தேர்தலுக்கு முன் நடத்தப்பட்ட ஆய்வில் பக்கத்தான் ஹரப்பான் 40 தொகுதிகளை கைப்பற்றும் வாய்ப்பு இருந்தது. அதேவேளையில் பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் தேசிய முன்னணி கூட்டணி களம் இறங்கினால் 53 தொகுதிகளை கைப்பற்ற முடியும் என அவர் கூறினார். கட்சியை வலுப்படுத்துவதற்காக கிராகான் தனா ஐயர் கூட்டணியிலிருந்து விலகுவதாக பார்த்தி பஜுவாங் தனா ஐயர் அறிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற பஜுவாங் கட்சியின் இரண்டாவது பொது பேரவையில் கலந்து கொண்ட பேராளர்கள் வெளியிட்ட கருத்துக்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அக்கட்சியின் தலைவரான டத்து ஸ்ரீ முக்ரிஸ் மகாதீர் தெரிவித்தார். 15வது பொது தேர்தலில் பஜுவாங் கட்சி மோசமாக தோல்வியடைந்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். செராஸ் 9வது மைல் செராஸ் உத்தாமா அடுக்ககத்திற்கு அருகே உள்ள சாலை முச்சந்தையில் தனியாக அமர்ந்திருந்த சிறுவன் ஒருவன் கண்டுபிடிக்கப்பட்டான்.
உள்ளூர் மொழியை பேச முடியாமல் இருந்த சுமார் 4 வயதுடைய அந்த சிறுவனை வெள்ளிக்கிழமை இரவு மணி 11:30 அளவில் ஆடவர் ஒருவர் கண்டு தகவல் கொடுத்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஜைத் ஹசான் தெரிவித்தார். செராஸ் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட அந்த சிறுவன் எந்த ஒரு ஆவணங்களையும் கொண்டிருக்கவில்லை. அச்சிறுவனின் கைகள் மற்றும் உடலில் சிறு காயங்கள் இருந்ததோடு அவன் உள்நாட்டைச் சேர்ந்தவன் இல்லை என்று தெரிகிறது. அச்சிறுவன் சிகிச்சைக்காக பின்னர் காஜாங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக முகமது ஜைத் தெரிவித்தார். ஜலான் ஜுரந்தூர் தெமர்லோ சாலையின் 28வது கிலோமீட்டரில் கம்போங் டாத்தோ ஷரீப் அகமத் பிரதான சாலையில் மணல் ஏற்றியிருந்த லோரியும் ஒரு காரும் சம்பந்தப்பட்ட விபத்தில் அக்காரில் பயணம் செய்த இருவர் கருகி மாண்டனர். தெமர்லோவிலிருந்து ஜுரந்தூட்டிற்கு சென்று கொண்டிருந்த அக்கார் மற்றொரு வாகனத்தை முந்திச் செல்ல முயன்ற போது எதிரே வந்த லோரியில் மோதியது. அக்காரில் ஏற்பட்ட தீயினால் அதன் ஓட்டுநரும் இருக்கையில் அமர்ந்திருந்த மற்றொரு 35 வயது ஆடவரும் கருகி மாண்டதாக தெமர்லோ போலீஸ் தலைவர் முகமது அசர் முகமது யூசுப் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். உலக கிண்ண ஹாக்கி போட்டியில் சி பிரிவில் இடம்பெற்றுள்ள மலேசியா நேற்று தனது தொடக்க ஆட்டத்தில் நெதர்லாந்து அணியுடன் மோதியது. மும்முறை உலக கிண்ணத்தை வென்றெடுக்கும் நெதர்லாந்து அந்த ஆட்டத்தில் 4-0 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தியது. உலகின் 3 நிலை சிறந்த குழுவாக கருதப்படும் நெதர்லாந்து இந்த ஆட்டத்தின் பெரும் பகுதியை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. மலேசிய குழுவினர் அவ்வப்போது தாக்குதலை நடத்திய போதிலும் நெதர்லாந்தின் தற்காப்பு அரணை மீறி ஊடுருவ முடியவில்லை. மலேசியா குழு நாளை சிலி குழுவுடன் மோதவிருக்கிறது. இதனிடையே நேற்று நடைபெற்ற சி பிரிவுக்கான மற்றொரு ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி 3-1 என்ற கோல் கணக்கில் சிலி குழுவை வீழ்த்தியது. பி பிரிவுக்கான ஆட்டத்தில் ஜெர்மனி 3-0 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்ற வேளையில் மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் 5-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தியது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.